வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க முடியல, நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாமா இருக்கு. அந்த வகையில் நேற்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, அது இன்றைய தினம் செய்தித்தாள்களில் என்னென்ன மாதிரியான செய்திகளாக இடம்பிடித்திருக்கிறது, அதற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மூன்றாவது கோணம் என்னென்ன. ஏன்னா ஒவ்வொரு சேனலுமே செய்தித்தாள்களுமே ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும், அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இருக்கும், அந்த செய்திக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும், அந்த உண்மையை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறனால நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வாசி வாசி அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய செய்தித்தாள். வாசித்தல் அப்படிங்கிறத தாண்டி செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்றாவது குணத்தை மக்கள் முன்னாடி வெளிச்சமிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தினம் செய்தித்தாள்கள் இடம்பிடித்திருக்கக்கூடிய செய்தி, செஸ் ஒலிம்பியாட். இது மிகப்பெரிய அளவில் கவனம் இருந்திருக்கு. இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வர இருக்கிறாரு மாமல்லபுரத்துக்கு. சீன அதிபரே இங்கே தான் வந்தார் அப்படிங்கிறதுனால மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது உலக லெவலில் தமிழகத்தின் மீதான பார்வையை திருப்பியிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இந்த செஸ் ஒலிம்பியாட்ல கவனம் இருக்கக்கூடிய வகையில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகா. ஏற்கனவே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இவங்க வந்து ஏற்கனவே 13 வயதுலேருந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2004 விளாண்டுகிட்டு இருக்காங்க. 9வது ஒலிம்பியாட் போட்டியில் விளாண்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய விருதுகள்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து 2017 வந்து 2 கர்ப்பிணியாக இருக்கும்போது ஆஸ்திரேலிய ஓப்பனை வந்து ஜெயித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் தமிழக அரசு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வந்து ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ வசதி எல்லாமே வந்து இந்த ஒரு வீராங்கனைக்காக வந்து செய்யப்பட்ட ஏற்பாடுகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் பெண்கள் மீதான ஒரு மரியாதையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் உணர்ந்து தமிழக அரசு செயல்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒரு செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்க வந்த ஒரு ஃபாரினர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்றிருக்கேன், ஆனால் இந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் ஏர்போர்ட்ல வந்து செக்கிங்ல ஆரம்பிச்சு வழிநடுக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை தாண்டி திடுதுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா விமானத்துல எல்லாம் டிராவல் பண்ணி ஜெயிச்சோம் அப்படின்னா ஒரு டிராவல் பண்ணி கூட்டு போறாங்க பெங்களூர் வரைக்கும். இப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது, எங்களுக்கு இவ்வளோ மரியாதையா, நாங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு இவ்வளோ பெருமை வாய்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடிய வகையில் தமிழ்நாட்டை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா 72 நாடுகள் பங்கேற்கக்கூடிய காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது நம்மெல்லாம் இதில் போய் பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிற பெரிய அளவில் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிங்கிறது எதுக்காக தொடங்கப்படுச்சுன்னு தெரியுமா? இங்கிலாண்டுகிட்ட அடிமையாக இருந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தான் இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் பங்கேற்கக்கூடிய நாடுகள், நான் இன்னமும் உனைய தொடர்ந்து அடிமையாக தான்டா வச்சுருந்தேன் அப்படின்னு இங்கிலாண்டுக்காரங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ காமன்வெல்த் அப்படிங்கிற அமைப்பில் இங்கிலாண்டுகிட்ட யார் யாரெல்லாம் அடிமையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, அதுக்கு பேர் தான் காமன்வெல்த். அந்த காமன்வெல்த் நாடுகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விளையாட்டு போட்டிகளை நடத்துது அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு தெரியாத விஷயம், சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த விதத்துல அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட சொல்கிறாங்க. இது பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னா அந்த ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டுக்கும் செஸ்ஸுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிட்டிங்கன்னா ஆடுபுலி ஆட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆடுபுலி ஆட்டத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. சதுரங்க விளையாட்டால் நடந்த ஒரு டிவைன் ரீதியான இறை திருமணம் ஒன்று நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சிற்றூர் திருப்பூவனூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற தளம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நேரடியாக போய் ஒரு அரசனுடைய மகளை, அவங்க வந்து சதுரங்க விளையாட்டில் அப்போவே வந்து நம்மக்கிட்ட சதுரங்க விளையாட்டு இருந்தது, அந்த சதுரங்க விளையாட்டில் அவங்க பெரிய அளவில் பேர் வாங்கினவங்க உலகத்து அந்த அன்றைய தினம் வந்து உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடியை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த இளவரசியை மனமாக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனையோட அரசன் இருக்கும்போது சிவன் வந்து நேரடியாகவே வந்து அந்த சதுரங்க போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த இளவரசியை மனம் முடித்தார். அந்த மன அந்த பொங்க பேர் ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிவன் வந்து திருவிளையாடல் நடத்தின ஒரு வரலாறில் வந்து
இந்த திரு பூவனூர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் சதுரங்க விளையாட்டில் நடந்த விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து சதுரங்க விளையாட்டில் சிறப்பு வாய்ந்து நான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த அம்மனை வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற போட்டிக்கு வந்து ஒரு முன்னோடியான ஒரு மாநிலம். உலகத்துக்கே வந்து செஸ்ஸை சொல்லிக் கொடுத்ததே நம்ம தான் அப்படிங்கிற வந்து ஒரு பெருமையும் கர்வமும் நமக்கு எப்பயுமே இருக்கணும். செஸ் ஒலிம்பியாட் பேனர், இந்த விளம்பர பேனர் அன்னைக்கு வந்து எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆட் ஏஜென்சியாக மாறி போச்சு. அதனால தான் வந்து ஒரு பேர் என்ன, ஹிந்தி ஆக்டர் ஒருத்தர் ரன்வீர் சிங், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடையே இல்லாமல் நடித்து கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு ஃபோட்டோஷூட் மூலியமாக இன்றைக்கி உலக லெவலில் ட்ரெண்ட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கான ஆட் ஏஜென்சி அவரை நோக்கி வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரன்வீர் சிங் தன்னுடைய மார்க்கெட்டை வந்து நிலைநாட்டக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. மற்றவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஆடை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஆடை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாதவரா ரன்வீர் சிங் சொல்லிட்டுலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பெண்ணியம் பேசுகிறவங்க, ஆண் சமத்துவத்தன்மை பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் நிறையா குரூப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். என்னதான் இருந்தாலும் வந்து நம்முடைய அந்த ஒரு பாரம்பரியமும் பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா ரன்வீர் சிங்கால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. சரி, செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் விளம்பரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போது அந்த விளம்பரம் அப்படிங்கிறது நம்முடைய பிரதமர் வந்து ரொம்ப பெரிய அளவிலான ஒரு விளம்பர பிரியர். குடியரசுத் தலைவர் நடந்து வரும்போது கூட அவரை பார்க்காம கேமராவை பார்த்தவர் தான் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அப்படி கேமராவை பக்கம் பெரிய அளவில் ஃபோக்கஸ்ஸு, ரெண்டாவது விளம்பரத்தை வச்சே வந்து நாட்டை கைப்பற்றினவர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாளம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்குது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி வந்து விளம்பர பேனரில் ஏன் வந்து செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பிரதமர் நரேந்திர மோடியோட படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாஜகவினுடைய துணைத்தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் வார்த்தைகள் எல்லாத்தையும் இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா, அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதமருடைய போட்டோவை ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பேப்பரில் வந்து ஒரு செய்தி நடுப்பக்க நாராயணங்கிற கதையாக கூட வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரை பேர் சொல்ல விரும்பலை. அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் வந்து திராவிட மாடல் ஆட்சியால் திருப்தி அடைந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதிருப்தி அடைந்தார் அப்படிங்கிறது இதெல்லாம் திருப்தி அடைந்தார்னு ஒரு வார்த்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த பேப்பர்லாம் படிக்கிறவங்க யாராவது வந்து இந்த நடுப்பக்க நாராயணன் சம்மந்தப்பட்ட யாரை சொல்கிறேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பேப்பருக்கு வந்து ஆசிரியர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். இந்த மாதிரி தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நாராயணன் சொன்ன விஷயத்தை நம்ம சொல்லிவா சொல்லிடலாம். திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஏன் வந்து பேனர் ஓட்டலை, அதனால் நாங்கள் வந்து பாஜக அதிருப்தியில் இருக்கோம், அதனால தான் அந்த போஸ்ட் ஓட்டணும் அப்படின்னு. ஆனால் அதை சரி செய்யக்கூடிய வகையில் தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி தானே போட்டி நடக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா விளம்பரங்கள்லையும், பேப்பர்ஸில் வரக்கூடிய எல்லா விளம்பரங்கள்லையும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வலது பக்கத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஃபோட்டோவையும், இடது பக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு அதை திருப்திப்படுத்தி தராசை சமன்படுத்திட்டாங்கங்கிற விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்காக என்ன செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, உப்புமா கிச்சடி ரவா பொங்கல் அரசு பள்ளிகளில் காலை உணவு அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து காலை உணவு, அதுக்கப்புறம் காமராஜர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிய உணவு திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. இந்த காலை உணவு அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் தான். ஸோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அப்படிங்கிறது இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை உணவு அப்படிங்கிறது. நாள்தோறும் எப்போல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வர்றாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு காலை உணவு தயாராக இருக்கும். வெறுமனை கிடையாது, ரவாக்கு, சேமியாவும், அரிசி, கோதுமை உள்ளிட்ட எல்லா வகையான காய்கறிகளும் வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டிஷ்ஷு வந்து தனித்தனியாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையில் அம்மா உணவகத்திலேயே அதை தயாரித்து ஸ்கூல்களுக்கு வந்து வழங்குறதுக்கான முடிவை வந்து மாநகராட்சி எடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கு வந்து பால், அதை கால்சியமுக்காக வந்து பால்லாம் கொடுக்குறாங்க. இதை கண்காணிக்கிறதுக்கு குழுக்கள் அமைச்சிருக்காங்க. இப்படி வந்து பல கோடி ரூபாய் திட்டத்தில் கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் எனக்கு தெரியும், ஐ திங்க். ஸோ இவ்வளவு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து அரசு வந்து மாணவர்களுக்காக வந்து எப்படி வந்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தி பசிக்காகவாவது வந்து பசியை போக்குறதுக்காகவாவது பள்ளிக்கூடம் இருக்கட்டுமே அப்படின்னு அவர் நினச்சதன் காரணமாக இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் வந்து வருகையினுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்குது. இடைநிற்றல் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி வரைக்கும் போய் படிக்கிறாங்க அப்படின்னா
பசி இல்லாமல் பசியை போக்கி அந்த பகுத்தறிவை வளர்த்த பெருமை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளுக்கு இருக்குது. அதில் முக்கியமாக காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதியை தாண்டி இப்போ மு க ஸ்டாலின் அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த உணவு திட்டத்தை நகட்டியிருக்காரு. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மகத்தான திட்டம், அதுக்கு பெரிய அளவில் மக்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது. மதச்சார்பு அறங்காவலர், மதச்சார்பற்ற அறங்காவலர். அறங்காவலருங்கிறவங்க அவங்களுக்கு எங்கெங்கே இருப்பாங்கன்னு தெரியும். நம்ம இந்து கோயில்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அந்த போஸ்டிங் வந்து அறங்காவலர் போஸ்டிங் கொடுப்பாங்க. பாரம்பரியமாக அந்த அறங்காவலர் குழுவில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு சில கேட்டகரி இருக்குது, 10-12 பேர் சேர்ந்து இருப்பாங்க. அதில் அந்த ஊரில் பாரம்பரியமாக இருக்கிறவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரபோஜி மன்னர் இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து அறங்காவலர் குழுவில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவர் பெருமாள், அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்கலை வடகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பனர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கோயில்களை கைப்பற்றின அந்த பார்ப்பனர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்க பழக்கணும்ல, அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய குடும்பத்துக்கான அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு கேட்டதுனால. ஆனால் அவங்களுடைய பேரை அறநிலையத்துறையில் வந்து 1947 1950 வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையுடைய சட்டங்கள் திருத்தி 1958 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள்லாம் திருத்தி அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்கலை வடகலைன்னெலாம் போட முடியாது. அதனால் வந்து சாமி நம்பிக்கை உடையவங்களும் அறநிலையத்துறையில் இருப்பாங்க, இறை நம்பிக்கை இல்லாமல் மக்களுக்காக தொண்டாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் அதில் இருப்பாங்க. அப்போது மதச்சார்புடைய அறங்காவலர், மதச்சார்பற்ற அறங்காவலர்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்டகால ஒரு திட்டமாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது வந்து சர்ச்சையாக மாறி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அறங்காவலர் குழுவில் இருக்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து ஐயங்காராக இருக்காராம், இன்னொருத்தர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேருமே பார்ப்பனர்கள் தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கூற்றுனால பெரிய அளவிலான சர்ச்சைகள் இருக்குது. இந்த பார்ப்பனர்களுடைய பஞ்சாயத்து அப்படிங்கிறது பார்ப்பானா மேலே பார்ப்பான், வானியல் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க நம்ம சொல்லிக் கொடுத்தோம், அதை கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டை வச்சு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் அவங்க விளாண்டுட்டு இருக்காங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கிறதுனால அதை விட்டுட்டு நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எடப்பாடியா வாழப்பாடியான்னு உங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, வாழப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருங்க, அதே மாதிரி எடப்பாடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நேற்று மயக்கப்பட்டு விழுந்துட்டார். மயக்கப்பட்டு விழுகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, எடப்பாடியினுடைய வருகையின் போது டிஎம்கே அரசை கண்டித்து அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, வெயிலில் நடத்துகிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிலை பார்த்தாங்களா ஆடி ஏடிஎம்கே காரங்கன்னு தெரியல, வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பொத்து பொத்து நம்மட்டு பேரும் மயக்கப்பட்டு விழுகிறாங்க. கூட்டத்தில் முக்கியமான ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி திடுதுப்புன்னு வந்து மயங்கி விழுந்துட்டார். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கத்தி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகளில் ஒன்று தான் ஏடிஎம்கே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தவந்து போய் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து 4 வருஷத்தை முடிச்சுட்டு இப்போ ஓய்வில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அரசியல் பண்ணி மறுபடியும் முதல்வராகணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தன்னுடைய கட்சியில் வந்து எப்படியாவது ஆட்களை சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லெண்ணத்தை வாங்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் கட்சியை வந்து முழுமையாக கைப்பற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவிலான கேள்வி தான். ஆனால் எடப்பாடியா வாழப்பாடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொண்டர்கள் மத்தியில் எழுந்துருச்சு. அதனால தான் நேற்றைய தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மீட்டிங்குள்ளே வரும்போது வாழப்பாடி வாழ்க அப்படின்னாங்க. எப்போ வாழப்பாடியிலப்போ அவர் பேர் எடப்பாடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி மயங்கி விழுந்த நிகழ்வு தான் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து தேசிய கொடியேற்றணும், இரவுலையும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு புதிய திட்டத்தை பாஜக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியல. வீடுகள் தோறும் தேசிய கொடியை வந்து 3 நாட்களுக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கோரிக்கையை வந்து மக்கள் எத்தனை பேர் செய்ய போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியல. இஸ்ரோ வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய அந்த தளங்கள்லையே எப்படி சொல்கிறது, வெளிநாட்டில் வந்து போய் நம்ம எப்படி வந்து அந்த லான்ச் பண்ணி அங்கேருந்து வந்து நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்முடைய இஸ்ரோ ஏவுகணைத்தை வந்து பயன்படுத்தின மூலமா 2100 கோடி ரூபாய் வருவாய் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இங்கே வந்து நம்முடைய அந்த தளத்தை பயன்படுத்தினதனுடைய விளைவு வந்து 2100 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வருமானம் கிடைச்சிருக்குங்கிற ஒரு செய்தி வந்து ஆறுதலான செய்தி தான். 220 கோடி ரூபாய் மின்சார கொள்முதலில் கமிஷன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசுன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சுமத்தியிருக்காரு. ஆனால் இதுக்கான ஆதாரப்பூர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அவர் கொடுக்கலங்கிறதுனால அரைவேக்கட்டுத்தனமான விமர்சனங்களுக்கு பதிலளிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் யார், செந்தில் பாலாஜி, அண்ணாமலைக்கு தலையில் நங்குன்னு ஓங்கி கொட்டுற மாதிரியான பதிலை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலோட மின்கட்டணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. மின்கட்டணம் 3420 கோடி ரூபாயா ஒரே ஒரு ஆளுக்கு, ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல. அப்படி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு முதல்வரோ இல்லை பிரதமருடைய அலுவலகத்தில் கூட வீடுகளில் கூட அந்த அளவுக்கு மின்சாரத்தை வந்து பயன்படுத்த போறதில்லை. 3420 கோடி ரூபாய் ஏன்னா 2 மாச கட்டணம் 3420 கோடி ரூபாய் எங்கேயாவது வருமா? அதை கேட்ட வந்து அந்த வீட்டுடைய நபர் முதியவர் பாவம் செய்து மயக்கப்பட்டே விழுந்துட்டாரான். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் 1 மாசத்துக்கான பில்லு வந்து வந்திருக்கு. அந்த பில்லை பார்த்தா அவர் வந்து மயங்கி விழுந்துட்டார், மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வந்து மின்சார வாரியத்தினுடைய தவறுதலான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறமும் அவரால் வந்து ஜீரணிக்க முடியலை, அதனால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவர் கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே வந்து டெல்லி பக்கம் போனோம் அப்படின்னா, ஜனாதிபதி மாளிகை ரொம்ப அழகான மாளிகை. அதில் வந்து திரௌபதி முர்மு அப்படிங்கிற பழங்குடியினர் வந்து இன்றைக்கி நமக்கு ஜனாதிபதியாக கிடச்சிருக்காங்க. ஸோ ஜனாதிபதி மாளிகையில் வந்து மண்ணின் மகள்களோடு சேர்த்து வந்து ஒரு லஞ்ச் எடுத்திருக்காங்க திரௌபதி முர்மு. தன் கூட படித்தவங்க, தன்னோட சக நண்பர்கள், தன்னுடைய ஊரில் உள்ளவங்க, அவங்களையெல்லாம் வந்து தங்களுடைய பாரம்பரிய பழங்க இந்த பழமையான பழங்குடியின உடைகளோடு வந்து நேரடியாக ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பும், ஜனாதிபதியோடு அமர்ந்து ஒரு மதிய உணவு சாப்பிடுவதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய அரண்மனையிலேயே முருமுருக்கணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் வந்து பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு. திரௌபதி அப்படிங்கிற பேர் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், திரௌபதி முர்மு அப்படின்னு. திரௌபதி அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு எப்போ வைக்கப்பட்டது? பிறக்கும் போதே வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் 12வது 13வது 12வது கிளாஸோ 11வது கிளாஸோ படிக்கும்போது அவங்களுடைய ஆசிரியர் ஒருத்தவங்க உனக்கு திரௌபதி அப்படிங்கிற பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முர்மு அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி திரௌபதி அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வச்ச பேர் முர்மு மட்டும்தான். ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும், திரௌபதி அப்படிங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸான பேர், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர். அப்படிப்பட்ட ஒரு பேரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு சொருகியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த பேர் வந்து உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால பாஜக வந்து திரௌபதி முர்மு அப்படிங்கிற அந்த பேரையே வந்து ஒரு டேஸ்டியான ஒரு மெட்டீரியலாக தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு பேர் வந்து ஒரு கேட்சியான ஒரு பேராக இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து முர்மு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பழங்குடியினருக்கான பேர் தான். அதே நேரத்தில் திரௌபதி முர்மு அப்படிங்கிற வார்த்தை வந்து பெரிய அளவில் இன்றைக்கி பேசுபொருளார், இந்தியாவினுடைய அடையாளமாகவே அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த வகையில் அந்த ஆசிரியைக்கு பெரிய அளவிலான பாராட்டுகளையும் பாஜக வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருச்சு. இதெல்லாம் முன்னாடியே செஞ்ச பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் யதார்த்தமாக நடந்த நிகழ்வுகளை அவங்க பதார்த்தமாக தன்னோட தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.64 லட்சம் கோடி ரூபாய் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை வலுப்படுத்துவதற்காக உடனடியாக மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏங்க, உங்களுடைய நிறுவனத்தை டெவலப் பண்ணவே உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதை பூரா தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய மத்திய அரசு மக்களுக்காக என்னத்தை செஞ்சு கிழிச்சிட போகுது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. பிஎஸ்என்எல்ஐ இழுத்து மூடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மத்திய அரசினுடைய கோரிக்கையை எதிர்த்து பிஎஸ்என்எல் ஊழியர்கள் தொடர்ந்து நடத்தின போராட்டத்தினுடைய விளைவு இன்னைக்கு அந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை, அரசு நிறுவனத்துக்கு அரசே நிதி கொடுக்கறத பெரிய செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வேற எந்த நிறுவனத்துக்காவது வந்து அரசு நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்குனாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய அளவில் நம்ம பேசியிருக்குமா? கிடையாது. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு ஒரு நிதி வந்து பற்றாக்குறைக்காக ஒதுக்குனாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் நம்ம பேச பொருளாக மாற்றிருக்கோம். தவிர 5G அப்படிங்கிற சேவையை வந்து இன்றைக்கி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த 5G சேவை செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதில் ஏர்டெல்லோ இல்லை ஜியோ நிறுவனங்கள் தான் வந்து அதை ஏழை எடுக்க போகிறாங்க. ஏன் அதை பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உலக லெவலில் வந்து 5G சேவை மூலிமா எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், அந்த காசு ஏன் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கக்கூடாது? ஏன் அரசு வந்து ஏழை விட்டு இவ்வளோ ரூபா வந்து வருமானம் வாங்குது அப்படின்னா அதை அரசு நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்த போகிறாங்க. யாரோ ஒருத்தரோட பாக்கெட்டுக்கு தான் போகப்போகுது அப்படிங்கிற மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்க முடியாமல் இல்லை. ஸோ 5G சேவையை பிஎஸ்என்எலுக்கு கொடுக்காம அந்த குடும்ப அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே ஏழ்மை நிலையில் இருக்குது, அதுக்காக நான் கடன் கொடுத்து உதவுறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய அந்த போக்கு அந்த செய்தி அப்படிங்கிறது சில செய்தித்தாள்கள் வந்து செகண்ட் ஃப்ரண்ட் பேஜ்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கும் அந்த செய்தியை நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஐரோப்பாவை பக்கம் வந்து ஏதோ லோக்கலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காமல் இன்டர்நேஷனல் பக்கம் போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐரோப்பாவுக்கு வந்து 20% கேஸ் சப்ளையை குறைச்சிருக்காங்க ரஷ்யா. ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான் 2 கிழமை வருத்தம் வச்சுருக்கான். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையும் பொருளாதார தடையும் நீங்கள் விதிச்சிங்கல்ல, அப்போ கேஸ் இல்லாமல் வாழ்ந்துருவீங்களா? எரிவு பொருள் இல்லாமல் வாழ்ந்துருவீங்களா? அப்போது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கச்சானே இல்லாமல் வாழ்ந்துருவீங்களா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரஷ்யாவை நாடி தானே இருக்கீங்க, அப்போ ரஷ்யாட்டேருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லும்போது ஐரோப்பா அப்படிங்கிற அந்த காண்டினென்ட்டே இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. இது எல்லாத்தையும் தாண்டி புடின் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவசர சிகிச்சைகள்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பெரிய அளவில் அமெரிக்கா வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறவங்க பிரசாத்து, நம்ம இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கு ஏதாவது சலுகை இழுகு இருக்கா, அதை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா
மூத்த குடிமக்களுடைய பயண வயது வரம்பு ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 70 உயர்த்திருக்காங்களாம். ஸோ 70 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அந்த கட்டண சலுகையை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் மத்திய அரசு வந்து மக்கள் நலன் சார்ந்த சில விஷயங்களை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 70 மேலே உள்ளவங்களுக்கு தான் இனிமேல் வந்து அந்த கட்டணத்தில் சலுகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தொடர்பான ஆராய்ச்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ மக்களுக்காக யோசிக்கக்கூடிய அரசு வந்து ஏற்கனவே 60 மேலே வந்து இருக்கிறவங்களுக்கு சலுகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பறிக்கக்கூடிய வகையில் அதனுடைய நேர கால அளவை கூட்டியிருக்காங்க. ஆனால் மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறதே 60 தான் நார்மலாக இருக்கிறது. ஆனால் 60 மேலே இருக்கிறவங்களும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது செய்யணுங்கிற நல்ல நோக்கத்தோட அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் கொண்டு வந்த நல்ல ஸ்கீம் அது. அதை தடுக்கக்கூடிய வகையில் வந்து 70 நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி 70 மேலே இனிமேல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கட்டணத்தில் சலுகை அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே அறிவிக்க போகுது அப்படிங்கிற தகவல் ரொம்ப வருத்தமான தகவல் தான். மோடிட்ட வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மத்திய பிரதேசத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் அவர் வந்து போய் கலந்துக்கிறாரு. மோடி நம்ம மோடி உஜ்ஜைன் மக்களவை தொகுதி பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய அருண் பிரஜயா அவர் வந்து அவர் சந்திக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. மனைவி மகளோட போகிறாங்க. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டிருக்காரு. நல்லா தெரியுமே, நீங்கள் தான் வந்து மோடிஜி, உங்களை எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் டிவியில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சாக்லேட் கொடுத்துருக்காரு. ஆனால் இதை என்னுடைய பார்வையில் எப்படி பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, மோடி வந்து டிவியில் மட்டும்தான் வர்றாரு அப்படிங்கிறது தான். ஸோ மக்களுக்காக வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஒரு விளம்பர பிரியர், நல்ல வந்து ஒரு ஆட் ஏஜென்சியில் ஹீரோவாக நடிக்கக்கூடியவர், ஒரு முதியோர் தோட்டம், கிட்டத்தட்ட சிவாஜி கணேசனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருக்கக்கூடிய மோடி வந்து திரைத்துறைக்கு போயிருந்தார் அப்படின்னா இதை விட பெரிய அளவில் சம்பாதிச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து பல ஆஸ்கர்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஆஸ்கர் நாயகன் தான் நம்ம நரேந்திர மோடி. ஏன்னா கேமரா எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி வந்து டர்ன் பண்ணி கரெக்டாக போஸ் கொடுப்பார். அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஸோ நம்முடைய பிரதமர் வந்து நல்ல டிவி நிகழ்ச்சிகள்லையும் இந்த மாதிரி சினிமாக்கள்லையும் நடக்கும் போது நமக்கு இன்னும் பெரிய அளவில் இந்தியாவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத அந்த குழந்தை பேசின பேச்சு மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. அதை அவரே ஆமோதிச்சு ஆமா நீ சொல்கிறது கரெக்டு தாமான்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவர் வந்து தொழில் நேசிக்கக்கூடியவர், தொழிலதிபர்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யக்கூடியவர் மோடி. அந்த வகையில் அதே மாதிரி தொழிலதிபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விமான நிலையத்திலலாம் பணியாற்றினவர், கொரோனா காலகட்டத்தில் நம்ம இவர் கேரள இளைஞர் ஒருத்தர், இப்போ அவர் லண்டனில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே அவரே விமானம் வந்து தயாரிக்கிறார், குட்டி விமானம் ஏற்கனவே தயாரிச்சதுலேருந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ பிரிட்டனில் இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த இளைஞர் வந்து கொரோனா ஊரடங்கின் போது உருவாக்கி அந்த குட்டி விமானத்தில் ஐரோப்பா கண்டம் முழுவதும் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி பெருசுப்படுத்தி போட்டிருக்காங்க. ஸோ அவருடைய மகளுடைய பேரில் வந்து தி ஜியா அப்படிங்கிற பேரில் வந்து அந்த சின்ன ஸ்பைஜெட் விமானம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸ்பைஜெட்னு சொன்னோன்னா நீங்கள் வாட்டுக்கு ஸ்பைஜெட்டில் போயிடாதீங்க, சன் டிவி வச்சுருக்கக்கூடிய அந்த கலாநிதி மாறன் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பைஜெட்டில் அதை அடிக்கடி பழுதாயிருந்தான் அந்த விமானத்தை மேக்ஸிமம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் பெரிய அளவில் வந்து இன்னைக்கு செய்தித்தாள்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு. விளையாட்டு வானிலை அப்படிங்கிறத தாண்டி மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. நிறையா வந்து எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள்லாம் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஜோதிமணியனுடைய பேண்ட் முதற்கொண்டு கிழிக்கப்பட்டிருக்கு. இப்படி நாடாளுமன்ற வளாகத்தில் நடக்கக்கூடிய உயாரமான சம்பவங்கள் எல்லாமே வந்து மக்களுடைய காதுகளுக்கு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 5 முறை ஒரு முறை வந்து நம்முடைய ஆள்காட்டி விரலை தூக்க நினைக்கும் போது நமக்கு பிரியாணியும் குவார்ட்டரும் கொடுத்து ஆஃப் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள்கிட்ட இருந்து மக்கள் எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ எதிர்கட்சிகள் குரல் எழுப்புறாங்க, அந்த குரல்கள் வந்து ஆரோக்கியமானது. அதுக்கு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய நம்முடைய வெங்கையா நாயுடு அவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மக்கள் நலன் சார்ந்த எந்த விதமான கேள்விகளும் கேட்க விடாமல் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகளுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற செய்தியோட மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.